ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். டென்த்து டுவெல்த்து மாணவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி முதல் திருப்புதல் தேர்வு இருக்குது. இந்த திருப்புதல் தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலையும் முழு மதிப்பெண்கள் எடுப்பது எவ்வாறு, அது மட்டும் இல்லாத அந்த மாணவர்களுக்கான ஸ்டடி டிப்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டடி பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமைக்கும் பாருங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ டென்த்து டுவெல்த்துக்கு வந்து ஃபஸ்ட் டிவிஷன் நடக்க போகுது. இது பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி த்ரோ அவுட் தி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். பப்ளிக் எக்ஸாமுக்கு எத்தனை மார்க் இருக்குமோ அதே மார்க்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், டென்த்துக்கு எல்லாமே 100 மார்க்ஸ் தான். டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்க்கெல்லாம் 90 மார்க்ஸ் வரும். ப்ராக்டிக்கல் உள்ள பாடங்களுக்கு வந்து 70 மதிப்பெண்கள் வரும். கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக த்ரோ அவுட் தி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கொஸ்டின் தான். எக்ஸாம் சென்டர் உங்கள் சென்டர் தான், சூப்பர்வைசர்லாம் உங்கள் ஸ்டாஃப் தான் வருவாங்க. பேப்பரை மட்டும் ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி வேறு ஸ்கூலில் வந்து வெளியே பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? இதில் வந்து கொஸ்டின் எப்படி சார் கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்னால புக் பேக் கொஸ்டின் இருக்கும், இன்சைடு புக் கொஸ்டின் இருக்கும், ஆல்சோ கிரியேட்டிவ் கொஸ்டின், இப்போ வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஹார்ட் கொஸ்டின் சொல்கிறாங்க. இந்த மூணு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60-70% 70% வந்து வரைக்கும் தான் புக் பேக்கில் தான் வரப்போகுது. 30% கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இன்டீரியராக கேட்க போகிறாங்க. அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின், அந்த ஹார்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் வந்து ஒரு 10% வரும். ஆனால் ரிவிஷன் எக்ஸாமுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான், ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து மினிமமாக தான் இருக்குது, அதையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டென்த்து டுவெல்த்து தமிழ் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு 3 இயர் இருக்கும், இங்கிலீஷில் ஒரு 2 யூனிட் இருக்கும். மேக்ஸ், டென்த்து மேக்ஸ் வந்து ஒரு 3 சாப்டர் இருக்குது, டுவெல்த்து மேக்ஸ் வந்து ஒரு 4 சாப்டர் இருக்குது. அதே மாதிரி வந்து சயின்ஸ் வந்து டென்த்தில் வந்து ஒரு 4 லெசன் தான் கொடுத்துருக்காங்க, டென்த்து சோசியல் 5 லெசன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டுவெல்த்தை பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்ஸில் வந்து 4 யூனிட்டு, கெமிஸ்ட்ரியில் வந்து 5 யூனிட்டு, பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டனியில் வந்து ஒரு 4 இருக்கும், ஜுவாலஜியில் வந்து 5 யூனிட். இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். முதல் திருப்பத்திற்கான பாடங்கள் ரொம்ப குறைவு, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிடியூஸ்டு போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் உங்களால் ஹைஸ்கூல் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக உங்களால் ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இதுவரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, யூனிட் வைஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, மந்த்லி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, நிறையா எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. அதிலிருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. அதனால் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை, உங்களால் ஹை ஸ்கோர் உறுதி எடுக்க முடியும். சார் இது வரைக்கும் நான் படிக்கலை, இனிமேல் நீங்கள் வந்து புக் பேக் படித்தா ஜஸ்ட் ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இது வரைக்கும் நான் படிக்கல, எனக்கு ஃபெஸ்டிவல் லீவ் வந்துச்சு, ஹாஃப் அலி லீவ் வந்துச்சு, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ஆன்லைன் கிளாஸ் புரியலை, லீவ் விடுவாங்க இதே மைண்ட் கார்டில் இருந்துட்டேன், ஏன் படிக்க முடியல, இனிமேல் படிக்கலாமா? இனிமேலும் நீங்கள் படிக்கலாம். புக் மேக்கை மட்டும் படிங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் படிங்க. ஒரு லாங்குவேஜுக்கு வந்து லீவு கொடுக்கல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாள் விடுமுறை கொடுத்துருக்காங்க. சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்கப்படாமல் இருக்குது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி படிக்கணும் அப்படின்ற மெத்தடை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் இங்கிலீஷுக்கு அந்த மெமரி போய் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் நீங்கள் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக ரீட் பண்ணிவிட்டு திருப்பி அதை என்ன செய்யணும், ரீரைட் பண்ணி பார்க்கணும். அப்படி ரீரைட் பண்ணி எழுதி பார்க்கும்போது தான் உங்களால் வந்து அதை மறக்கவே மறக்காது. ராட் மெமரி மட்டும் பத்தாது. ரெண்டாவது மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அந்த பிஸ்னஸ் மேக்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, அக்கௌண்டன்சி எல்லாமே என்ன செய்யணும்னா, டெய்லி நீங்கள் வந்து வீக்லி 6 டேஸ் ஆர் 7 டேஸ் டெய்லி 1 ஹவர் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அது 10th மேக்ஸாக இருந்தால் சொல்லிட்டு 11th 12th எந்த மேக்ஸாக இருந்தாலும் டெய்லி நீங்கள் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு சக்ஸஸிவ் ஸ்கோர் கிடைக்கும். அது மறக்காது. அதோடைய மெத்தடாலஜி எல்லாம் ஒவ்வொரு, இப்போ வந்து 10th மேக்ஸ் ஒரு மாதிரி மெத்தடாலஜி இருக்கும், 11th மேக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், 12th மேக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து 11th கம்பேர் பண்ணும்போது 12th வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், 10th கம்பேர் பண்ணும்போது 11th கஷ்டமான மேக்ஸ் தான். அப்போ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸாம்பிள் சம்மர் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் சம்ஸ் பண்ணுங்கள், ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸ் 12th பொறுத்தளவுக்கு கிரியேட்டிவ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? நம்ம வந்து மேக்ஸில் வந்து சிஓ மெட்டீரியல் கூட நம்ம சேனலில் இன்றைக்கி அப்லோட் பண்ணிக்கோம், செக் பண்ணிக்கோங்க, அது லிங்க்கும் கூட தர்றேன். அதே மாதிரி இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பாடங்கள் நீங்கள் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது, தியரி கொஸ்டின் இருக்கும், இல்லை ப்ராப்ளம் கொஸ்டின் இருக்கும், ஈக்வேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் ஒவ்வொரு பாடத்திட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணி தான் படிக்க போகிறீங்க. அதை கூட நீங்கள் வந்து ரீரைட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஈக்குவேஷன் வருது, கால்குலேஷன் வருது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது எந்த பாடமாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் காமாக உட்காந்துருக்கும் போது அதை அப்படியே ரீரைட் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு மறக்காது. இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹை ஸ்கோர் எடுத்துடலாம், ஓகேங்களா?
அதே மாதிரி பேப்பர் வெளிச்சம் ரொம்ப ஈஸியாக தெரியும், யாரும் வந்து மார்க்கெல்லாம் குறைச்சிட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ரெண்டாவது ஃபைனலாக, இப்போ நம்ம வந்து இவ்வளவு மெத்தடாலஜி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள் டைம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டடி பிளான் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு, இப்போ நீங்கள் ஃபுல் டே நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, ஒன் டே உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், ஃபுல் டே ரெஸ்ட்டில் இருக்கீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் வேறுபடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில மாணவர்கள் வந்து இயர்லி ஃபைவ் ஓ கிளாக் வந்துருவாங்க, சில மாணவர்கள் இயர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் தான் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம ஆவரேஜாக இயர்லி மார்னிங் 6 ஓ கிளாக்கில் வந்து ஒரு 8:30 வரைக்கும் படிங்க மார்னிங் செஷனில். ரெண்டாவது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு ஒரு 10:00 to 12:30 வரைக்கும் படிங்க. லஞ்சுக்கு பிறகு நீங்கள் எப்பயுமே ரெஸ்ட் எடுங்க. இல்லை சார், நான் படிக்கணும் ஆசைப்பட்டால் ஒரு 1 ஹவர் படிச்சுக்கோங்க, 3 to 4 ஓ கிளாக்கோ 4 to 5 ஓ கிளாக்கோ, அது உங்களுடைய பிரியங்கள் தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் 6:00 to 9 ஓ கிளாக் வரைக்கும் படிங்க, 8:30 to 9 ஓ கிளாக் வரைக்கும் படிங்க. இவ்வளோதான், ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படித்தாவே போதும். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிங்க, இல்லை எனக்கு போர் அடிக்குதுன்னா 2 சப்ஜெக்ட் படிங்க, அதுக்கு மேலே படிக்காதீங்க. இப்படி படிச்சிங்கன்னா ரிவிஷன் போர்ஷனை ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும், சக்ஸஸிவ் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 10th, 11th, 12th மாணவர்களுக்கான உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் பக்காவாக ஸ்கோர் பண்ணலாம். இன்னும் நிறைய மாணவர் சார் 10th, 11th, 12th வந்து விடுமுறை கிடைக்குமா சார், ரிவிஷன் எக்ஸாம் போஸ்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. அது பள்ளி கல்வித்துறை வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல, அதனால் ஜனவரி 19 உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு அஃபீஷியல் ஆர்டர் வரும், அப்போ தான் ஜஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் இருக்குது, நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணேன். இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பஸ் தேங்க்யூ சார்.